ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் இந்த சமுதாயத்திலே மண்டி கிடக்கின்ற ஒரு சில கொடுமைகளை, அந்த கொடுமைகளால் இந்த சமுதாயத்திற்கும் மார்க்கத்திற்கும் ஏற்படுகின்ற இழிவுகளை அறிந்து இந்த கொடுமைகளிலிருந்து நம்மை திருத்திக் கொள்ள வேண்டுமென்ற ஒரே நோக்கத்தில் பெரும் திரளாக நாம் எல்லாம் இங்கே குழுமியிருக்கிறோம். இங்கே சுட்டிக்காட்டப்பட்ட கொடுமைகளை எல்லாம் பேசுவதற்கு இந்த குறுகிய நேரம் போதுமானது அல்ல. அவர்கள் சுட்டிக்காட்டிய ஒவ்வொரு கொடுமையையும் தனித்தலைப்பாக கொண்டு அதனால் ஏற்படுகின்ற தீய விளைவுகளை விடிய விடிய பேச முடியும் என்ற அளவுக்கு பயங்கரமான கொடுமைகள். இவர்கள் எந்த கொடுமைகளை இங்கே சுட்டிக்காட்டினார்களோ அந்த கொடுமைகளால் இந்த உலகத்திலே ஏற்படுகின்ற தீய விளைவுகள், மறுமை நாளில் சந்திக்கக்கூடிய கடுமையான தண்டனைகளை பற்றி பேசுவதென்று சொன்னால் இந்த குறுகிய நேரம் போதுமானது அல்ல என்று சொல்லும் அளவுக்கு மிகப்பெரிய கொடுமைகளை எல்லாம் இந்த குறுகிய நேரத்திலே தொகுத்து பேச வேண்டும் என்று பணித்திருக்கிறார்கள். முதலில் இந்த கொடுமைகளுக்குள்ளே நுழைவதற்கு முன்னால் ஒரு சில அடிப்படையான செய்திகளை நீங்கள் உங்கள் உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். முதலாவது அடிப்படை என்னவென்று சொன்னால், நாம் சார்ந்திருக்கிற இஸ்லாமிய மார்க்கம் உலகத்தில் இருக்கின்ற எல்லா மதங்களிலிருந்தும் முழுமையாக வேறுபட்ட மார்க்கம், எல்லா வகையிலும் தனித்து நிற்கக்கூடிய மார்க்கம். அதனுடைய கொள்கைகள், கோட்பாடுகள், சட்டதிட்டங்கள், வழிபாட்டு முறைகள் எல்லாவற்றிலுமே மற்ற எல்லா சமயங்களிலிருந்தும் தனித்து நிற்கக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இந்த மார்க்கத்திலே மற்ற மார்க்கங்களிலிருந்து தனித்து நிற்கின்ற இந்த மார்க்கத்திலே முக்கியமான ஒரு வேறுபாடு என்னவென்று சொன்னால், இந்த மார்க்கம் மட்டும்தான் மனிதனுடைய எல்லா பிரச்சனைகளிலும் தலையிடக்கூடிய ஒரு மார்க்கம். வேறு மார்க்கங்களை பொறுத்தவரை அவன் கடவுளுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகளை செய்துவிட்டு அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை எப்படி வேண்டுமானால் அமைத்துக் கொள்ளலாம், அதை அந்த மார்க்கம் குறை சொல்லாது. அவன் தனிப்பட்ட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தீங்குகளை செய்தாலும் அவன் கடவுளுக்கு செய்ய வேண்டிய அந்த வழிபாடுகளையும் காணிக்கைகளையும் செலுத்திவிட்டானா, அவன் ஒரு பக்திமான், அவன் ஒரு நல்லவன், அவன் கடவுளுடைய மோட்சத்தை அடைந்து கொள்ளக்கூடியவன் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்கிறது தெரியுமா? மனிதர்களே, நீங்கள் கடவுளுக்கு செய்கிற காரியத்திற்கு தருகின்ற முக்கியத்துவத்தை விட மனிதர்கள் விஷயத்திற்கு அதிகமான முக்கியத்துவத்தை தாருங்கள். இப்படி உலகத்தில் எந்த மார்க்கமும் சொல்லல. எந்த அளவுக்கு இந்த மார்க்கம் மனித சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை, மனிதர்களுடைய நலனை கவனத்தில் கொள்வதை வலியுறுத்துகிறது என்று சொன்னால், மனிதர்கள் செய்கிற தியாகத்திலேயே பெரிய தியாகம் உயிர் தியாகம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், மனிதன் செய்கிற தியாகத்திலேயே பெரிய தியாகம் ஒன்று இருக்குன்னு சொன்னா, உயிரையே நேர்மைக்காக நியாயத்திற்காக அர்ப்பணிக்கிற ஒரு தியாகம். இந்த தியாகி கிடைக்கிற அந்தஸ்துகளை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடும் பொழுது சொன்னார்கள், யுஃபரு லிஷஹீதி குல்லு தம்பின் இல்லத்தைன். உயிர் தியாகி இருக்கிறாரே, இவர் செய்கின்ற எல்லா பாவங்களும் இறைவனால் மன்னிக்கப்படும். உயிரையே தியாகம் செய்த பிறகு
அவன் செஞ்ச பாவங்களை பற்றி விசாரித்துக் கொண்டிருக்கப்பட மாட்டாது, எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும். ஆனால் அந்த உயிர் தியாகி கடன் வாங்கி விட்டு மரணித்திருந்தால் அதை மன்னிக்க நான் தயார் இல்லை, அது என்னுடைய உரிமை அல்ல என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நபிமொழி மூலம் விளக்குகிறார்கள். கடனை தவிர உயிர் தியாகியின் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. கடன்கிறது ஒரு பாவமா, நம்ம தெரியாம எடுத்துக்கொண்ட ஒரு தொகையா, சுரண்டலா? இல்ல, ஒருவன் விரும்பி மனப்பூர்வமாக தான் நம்ம கடன் தருகிறான். தந்த கடனை திருப்பி செலுத்தாமல் மரணித்து விட்டால் கடன் கொடுத்தவன் மறுமை நாளில் வழக்கு தொடுப்பான், இறைவா என்னிடத்திலே வாங்கிய கடனை இவர் திருப்பி தரவில்லை, தராமலே மரணித்து விட்டார், அதுக்கு எனக்கு ஃபைசல் பண்ண வேண்டும் அவன் கேட்பான். அல்ல என்ன செய்வான், ஃபைசல் அங்க எப்படி பண்ண முடியும், காசையே திருப்பி கொடுத்து ஃபைசல் பண்ண முடியுமா, பணம் காசை செல்லாது அந்த உலகத்தில். அப்ப இந்த உயிர் தியாகி செய்த நன்மைகள்ல ஒரு பகுதி எடுத்துதான் அந்த கடனுக்காக வேண்டி அல்லாஹ் கொடுப்பான். அப்ப கடனுக்கே இந்த நிலை என்று சொன்னால் மோசடி, தில்லுமுள்ளு, சுரண்டல், கலப்படம், இப்படி மனித சமுதாயத்திற்கு செய்கிற துரோகங்களுடைய நிலை என்ன? கடன் என்ற ஒரு அற்பமான ஒரு தப்பு, அது அவன் விரும்பி தரக்கூடிய ஒரு தொகை, அது சந்தர்ப்பம் இல்லாம நம்ம கொடுக்காம தான் போயிடுறோம். இதற்கே இவ்வளவு பெரிய நிலை என்று சொன்னால், நம்ம விரும்பி திட்டமிட்டு பிளான் பண்ணி செய்கிற மோசடிகளை எல்லாம் எந்த கணக்கில் சேர்க்கிறது? இப்படி சொல்லக்கூடிய மார்க்கத்திலே நீங்கள் எல்லாம் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள். சும்மா ஏதோ தொழுதோம், நோன்பு வைத்தோம், அதுக்கு பிறகு எப்படி வேண்டாலும் நடந்து கொண்டோம், சமூகத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை, சமூகம் எக்கேடு கெட்டு போனா என்ன, நானும் சேர்ந்து கெடுக்கிறேன் அப்படின்னு நடந்து கொண்டிருக்கிறோமே, இதைத்தான் நீங்க சிந்திச்சு பார்க்கணும். நீங்க அந்த மாதிரி ஒரு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கல, அதிலிருந்து வித்தியாசமான மார்க்கத்தை ஏற்றிருக்கிறீங்க. அப்ப நம்முடைய ஒவ்வொரு பார்வை என்ன இருக்கணும்னு கேட்டா, இந்த மார்க்கத்தில் பிறப்பிலிருந்து இறப்பு வரை மனிதன் வாழ்க்கையில் சந்திக்கிற எல்லா விதமான விவகாரங்கள்லையும் இந்த மார்க்கம் தலையிடும், தலையிட்டு இப்படி செய்ய இப்படி செய்யாதென்று சொல்லும், மனித குலத்திற்கு கேடு செய்கிற எந்த காரியத்தையும் இந்த மார்க்கம் அனுமதிக்கவே அனுமதிக்காது என்று சொல்லுகிற ஒரு மார்க்கம் இது. அப்ப நம்முடைய பார்வை நிறைய பேர் இருக்கிறாங்க, நான் உங்கள் ஊரை பற்றி விசாரிக்கும் பொழுது நான் அறிந்த உண்மை என்ன தெரியுமா, பெரிய பெரிய ஹாஜியார்கள் இங்கே சுட்டிக்காட்டிய தவறுகளை செய்கிறார்கள், பெரிய பெரிய சமுதாய தலைவர்கள் இங்கு சுட்டிக்காட்டப்பட்ட கொடுமைகளிலே பங்கெடுப்பவர்களாக இருக்கிறார்கள், மக்களுக்கு வழிகாட்டுகிறேன் என்று பொறுப்பேற்றுக் கொண்டவர்கள் அவர்கள் இந்த பாவத்தை சர்வசாதாரணமாக செய்கிறார்கள். என்ன நினைக்கிறார்கள், நம்ம தான் தொழுதுட்டோம்ல, நம்ம தான் ஹஜ்ஜுக்கு போயிட்டோம்ல, நம்ம தான் நாலு மேடையில் ஏறி பேசிட்டோம்ல, அப்புறமே நம்ம எப்படி நடந்தா என்ன என்ற நிலைக்கு இவர்கள் ஆளாயிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஊடுருவி இருக்கு உங்க ஊரை விசாரிச்ச வரைக்கும். அப்ப நீங்க ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ளணும், இஸ்லாமிய மார்க்கம் வெறுமனே வணக்க வழிபாடுகளோடு நின்றுவிடக்கூடிய மார்க்கம் இல்லை, எல்லா விஷயங்களையும் கவனிக்கிற ஒரு மார்க்கம். இது உங்க உள்ளத்துல ஆழமா முதல்ல பதியணும். இதையாண்ட தேவையில்லாம சொல்றாங்க, நினைக்க முடியாது, சொல்லும். இல்லைன்னா இஸ்லாத்தோடு வெளியே போய்க்கிற வேண்டியதான். இஸ்லாம்ங்கிற வட்டத்தில் இருந்தா உங்க இஷ்டத்துக்கு ஒன்னையும் இஸ்லாம் செய்ய விடாது. நீங்க வியாபாரம் பண்ண போறீங்களா, இஸ்லாம் சட்டையை பிடிச்சி இழுக்கும், இப்படி பண்ணு இப்படி பண்ணக்கூடாது, இதைத்தான் நீ வியாபாரம் பண்ணணும், இதை நீ வியாபாரம் பண்ணக்கூடாது, இந்த முறையில் தான் வியாபாரம் பண்ணணும், இந்த முறையில் பண்ணக்கூடாது, கொடுக்கல் வாங்கல் செய்ய போறியா, இதைத்தான் கொடுக்கணும், இதைத்தான் வாங்கணும், இப்படித்தான் கொடுக்கணும், இப்படித்தான் வாங்கணும், இவருக்கு தான் கொடுக்கணும், இவருக்கு கொடுக்க கூடாது என்றெல்லாம் எல்லா விஷயங்கள்லையும் உன்னுடைய காசை நீ கொடுக்கறதா இருந்தாலும், நீ உனக்கு தேவையான வாழ்க்கை துணையை கல்யாணம் பண்ண போறியா, நான் கல்யாணம் பண்ணுவேன், நான் முன்னாடி கல்யாணம் பண்ணுவேன், பேச முடியாது, இப்படித்தான் பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாது, இவரை பண்ணணும், இவரை பண்ணக்கூடாது, இந்தந்த முறையில் பண்ணணும், இந்தந்த முறையில பண்ணக்கூடாது, இப்படி எல்லாத்திலையும் போட்டு தலையிடும். விவசாயம் பண்ணக்கூடாது, வியாபாரம் பண்ணக்கூடாது, எல்லாத்திலையும் தலையிட்டு கொடுக்கல் வாங்கல் எல்லாத்திலையும் இஸ்லாம் தலையிடும், இப்படிதான் செய்யணும். இப்படி செய்தவன் தான் முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தை நீங்கள் எல்லாம் பின்பற்றி இருக்கிறீர்கள். இது நீங்க முதல்ல ஆழமாக மனதில் கொள்ள வேண்டிய முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம், இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தினுடைய விளைவு எதுவுமே அளவுகோல் கிடையாது.
இந்த உலகத்தினுடைய சுகங்கள், இந்த உலகத்தினுடைய லாபங்கள், இந்த உலகத்தில் கிடைக்கிற கௌரவங்கள், இவைகள்லாம் ஒரு பெரிய அளவுகளே கிடையாது. இஸ்லாத்தினுடைய முக்கிய அளவுகள் என்ன? மரணம் எந்த நேரத்திலும் நம்மை தழுவ தயாரா இருக்கிறது. இப்ப உட்கார்ந்து இருக்கிற நேரத்தில் நீங்க மரணிச்சிடலாம். மரணித்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையில அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எல்லாரையும் திரும்ப உயிர் கொடுத்து எழுப்பி வைத்து நம்முடைய ஒவ்வொரு செயலுக்காகவும் விசாரிக்க இருக்கிறான். அந்த விசாரணையிலிருந்து நாம் மீட்சி பெற்றால் மாத்திரம்தான் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். இல்லைன்னா காலாகாலமும் நரகத்தில் கடந்து ஒழல வேண்டி இருக்கும். அதுல வெற்றி பெறுவதற்கு என்ன செய்யணும், இதைத்தான் ஒவ்வொரு முஸ்லீம் சிந்திக்கணும். வேற எதையும் சிந்திக்க கூடாது. அப்படி சிந்திக்காத முஸ்லீமே கிடையாது. முஸ்லீமுடைய சிந்தனைகளாம் என்னவா இருக்கணும்னு கேட்டா, வல் தந்தூர் நப்சுன் மா கத்தமத்லி கதின், நாளைக்கு நீ எதை தயார்படுத்தி வைத்திருக்கிறாய், இதை ஒவ்வொரு ஆன்மாவும் ஆராய்ச்சி செய்து கொள்ளட்டும். ஒருவர் வந்து ரசூல் சல்லாசன் அவர்கிட்ட கேட்கிறார், மத்தஸ்ஸா ஆங்கிறார், எப்போது கியாமத்து நாள் வரும்? ரசூல் என்ன கேட்டாங்க தெரியுமா, ஃபமா ஆதத்தா, அதுக்கு என்ன இப்ப தயார் பண்ணி வச்சிருந்த, நீ ரொம்ப அவசரமா கேட்கறீங்கள, அதுக்கு என்ன தயார் பண்ணி வச்சிருக்கிறீங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கிட்ட திருப்பி கேட்கிறாங்க. அப்ப நம்ம என்ன நிலையில் இருக்குன்னு ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைத்தாலும் சரி, மறுமைன்னு ஒண்ணு இருக்குது, அந்த விசாரணை மன்றத்தில் நம்ம மாட்டிக்கிற கூடாது, அங்க நாம தப்பிக்கணும். இது இல்லாம ஆயிரம் வசனங்களை நீ கேட்டாலும் அது அரைக்காசுக்கு பயன் தராது. நூற்றுக்கணக்கான பொன்மொழிகளை கேட்டாலும் அது உங்க உள்ளத்தை அசைக்காது. மறுமையினால் ஒன்று உண்டு, அங்க ஒரு விசாரணை உண்டு என்ற நம்பிக்கை இல்லை. அவர்களுக்கு எந்த ஒரு போதனையுமே அவர்களுக்கு பயன் தரவே தராது. அப்ப முதல்ல நீங்க ஆழமாக இதை நம்புறீங்களா இல்லையான்னு தீர்மானிச்சுக்கிறீங்க. ஒன்னு இருக்குது, அங்க ஒரு விசாரணை இருக்குது, அங்க லஞ்சம் கொடுத்து தப்பிக்க முடியாது, அங்க ஏமாத்தி தப்பிக்க முடியாது, அங்க பொய் வக்கீல நியமிச்சு தப்பிச்சிட முடியாது. ஒவ்வொரு செய்திகளும் அப்படியே வெட்ட வெளிச்சமாக அம்பலமாக கூடிய ஒரு நாள், அப்படி ஒரு நாளுக்கு முன்னால் நாம் எல்லாம் நிறுத்தப்பட இருக்கிறோம். இந்த அற்பமான 60 வயசு வாழ்க்கை, 50 வயசு வாழ்க்கை, 30 வயசு வாழ்க்கை, 70 வயசு வாழ்க்கை, இந்த வாழ்க்கையோடு நம்முடைய முடிஞ்சிடல. காலாகாலம் அழியாத ஒரு பெருவாழ்க்கை இருக்குது. அப்ப இந்த ரெண்டையும் நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொண்டீர்களேயானால் சொல்லக்கூடிய செய்திகள்ல ஒரு பயன் இருக்குது, ஒரு நன்மை இருக்குது, நம்ம வாழ்க்கையை திருத்திக் கொள்ள முடியும். இதை கவனத்தில் வைத்துக் கொண்டு இங்க சுட்டி காட்டப்பட்ட அந்த கொடுமைகளுக்கு வருவோம். கொடுமைகள்ல முதலாவது கொடுமை எடுத்துக்கொள்வதாக இருந்தால், விபச்சாரன் ஒரு கொடுமை சுட்டி காட்டினார். முஸ்லீம் கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒரு குற்றம். முஸ்லீம் சமுதாயத்தில் விபச்சாரம் என்று தலைவிரிச்சு ஆடுது, அதை பத்தி பேசணும்னு சொன்னா ரொம்ப வெக்கப்பட வேண்டியிருக்கு. இந்த சமுதாயத்தில் வந்து இந்த டாபிக் பேசணுமா என்று சொல்ற அளவுக்குத்தான் தமிழகத்தில் உள்ள 99% முஸ்லீம் சமுதாய மக்கள் இருக்கிறார்கள். திருப்பூரை தவிர, இந்த திருப்பூரை தவிர வெக்கப்பட்ட இந்த தலைப்பு கொடுத்த உடனே வேற எந்த ஊர்ல என்னுடைய வாழ்நாள்ல விபச்சாரத்தை விலக்கி நான் பேசியது கிடையாது. எந்த சமுதாயத்திலையும் முஸ்லீம்கள் வாழுகிற அந்த சமுதாயத்தில் மற்ற சமுதாயத்தை விட விபச்சாரத்தை வெறுத்து நஞ்சு மாறி வெறுத்து ஒதுக்கக்கூடியவர்களைத்தான் நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். இந்த ஊர்லதான் விபச்சாரமும் தலைவிரிச்சு ஆடுது. அதை பத்தியும் பேசுங்க சொல்லும் பொழுது அதை நான் முதல்ல எடுத்துக்கிற வேண்டியதா இருக்கு. எது இல்லையோ, எது இருக்கக்கூடாதோ, எது பயங்கரமான ஒரு குற்றமோ, எது இந்த சமுதாயத்தினுடைய கௌரவத்திற்கும் மானத்திற்கும் சவாலா திகழ்கிறதோ, இந்த ஒரு தீமையை முதலில் நாம் எடுத்துக்கொள்வோம். விபச்சாரத்தில் ஒருத்தன் ஈடுபடுறான், இதை பற்றி மார்க்கம் எப்படி அதை எடுத்துக்கொள்ளுது? விபச்சாரத்தை பத்தி விபச்சாரம் செய்யாத மத்ததுக்கெல்லாம் அந்த பாவத்தை செய்யாதுன்னு தான் மார்க்கம் சொல்லும். விபச்சாரத்துக்கு என்ன சொல்லுது தெரியுமா? நெருங்காதேங்குது. அல்லாஹ்வுடைய கட்டளை எப்படி இருக்கு கேட்டா, நீங்கள் விபச்சாரம் செய்யாதீர்கள் கட்டளை இல்ல, வலா தக்ரபு ஸினா, ஸினாவுக்கு நீங்கள் நெருங்க கூட செய்யாதீர்கள். இன்னஹு கான ஃபாஹிஷதன் வ ஸாஅ ஸபீலா, அது ஒரு அசிங்கம், அது ஒரு கெட்ட வழிமுறை, நீங்கள் அதை நெருங்க கூட செய்யாதீர்கள். இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, மற்றவர்கள் விபச்சாரத்தை தடுத்திருப்பாங்க, இஸ்லாம் எப்படி தடுக்குதுன்னு கேட்டா, அதை நெருங்க கூடாதான். நெருங்குறேன்னு முதல்ல சிரிக்கிறது, நெருங்கினா கொண்டே விட்டுரும்.
மத்தெல்லாம் நெருங்கிட்டு தப்பிச்சு முடியாதுலாம். இந்த விபச்சாரம் இருக்கு பாருங்களேன், முதல்ல ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டாலே போதும், அதான் நெருங்கிறது. முத நாள் சிரிப்பாக, அடுத்த நாள் கடிதம் கொடுப்பாக, அதுக்கு அடுத்த நாள் ரெண்டு பேரும் படுக்கையில் இருப்பாங்க. இதுதான் கதை. அந்த விபச்சாரம் என்பது நெருங்கிடக்கூடாதான், சிரிச்சிடக்கூடாது. ஒரு எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லுதுன்னு கேட்டா, பெண்கள் இருக்கிற வீடுகளுக்கு ஆண்கள் போன பெண்கள் எப்படி அந்த பேசணும் என்பதற்கு அல்லாஹ் சொல்லும் போது, குலைந்து பேசிடாதீங்க, ஒரு மாதிரியா மூக்குல இழுத்து பேசினீங்கன்னா அதுலயே ஆள் விழுந்துருவான். அதனால குலைந்து பேசி விடாதீர்கள் என்று சொல்லி பெண்களுக்கு அப்படி ஒரு உத்தரவு போடுது. இன்னும் சொல்ல போனா, விபச்சாரத்துக்கு நெருங்காதீர்கள் என்ற காரணத்தினாலதான் ஆண்கள் அணிய வேண்டிய ஆடைகளுக்கு கட்டுப்பாடுகள், பெண்கள் அணிய வேண்டிய ஆடைகளுக்கு வரம்புகள், வெளியில நடந்து செல்லும் பொழுது கூட உங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள் என்று ஆண்களுக்கும் பெண்களுக்குமான கட்டளை. ஆணுக்கு அந்த கட்டளை இருக்கு, குள்ளில் மூமினீன யகல்லூ மின் அபுசாரியும், மூமினான ஆண்களுக்கு நபியை நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் பார்வையை தாழ்த்தி. என்ன முஸ்லிமனே, அல்லாஹ் தொழுவ சொல்றானோட தொழுவ வர்றியப்பா, அல்லாஹ் அதே மாதிரி கட்டளையிடுறான், மூமினான ஆண்களுக்கு கட்டளையிடுறான், யகல்லூ மின் அபுசாரியும் தங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும், தங்கள் கற்பை ஆம்பளைக்கு கற்பு இருக்குங்கிற மாதிரி இது ஆம்பளைக்கு சொல்லப்படுது. ஆண்கள் தங்கள் பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும், தங்களுடைய கற்பையும் காத்துக்கொள்ள வேண்டும். நல்லா கட்டளையிடுறான். இதே வார்த்தையை கொண்டு பெண்களுக்கு கட்டளையிடுறான், கொள்ளில் மூமி நாத்தி அபுசாரஹுன்ன, மூமினான பெண்களுக்கு நபியை நீங்கள் உத்தரவு போடுங்கள். என்ன உத்தரவு? அவர்களும் தங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும், தங்களுடைய கற்புகளை காத்துக் கொள்ள வேண்டும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய கற்புகளை காத்துக் கொள்வதற்காக வீதியில் நடமாடும் போது கூட பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள். அப்படி தடப்படும் விபச்சாரத்துக்கு நெருங்கக்கூடாது என்பதற்காக வேண்டி, அந்நிய பெண்களை பார்க்க கூடாது என்பதற்காக வேண்டி, அந்நிய ஆண்களை பார்த்து ரசிக்க கூடாது என்பதற்காக வேண்டி, ரசிச்சா அது வேற இடத்துல கொண்டே விட்டுவிடும் என்பதற்காக வேண்டி திட்டமிட்டு இதை யாரும் செய்ய மாட்டான். இது ரொம்ப டேஞ்சர். இந்த பஞ்சு நெருப்பும்பான அதெல்லாம் பழங்காலத்து உதாரணம், அதெல்லாம் தாண்டி போனது. இந்த ஆணும் பெண்ணும் வந்து தனித்திருக்கிற வாய்ப்புகள் கிடைக்குமையானால், அந்த எந்த ஆம்பளையா இருந்தாலும் சரி, எந்த பொம்பளையா இருந்தாலும் சரி, வீழ்வது நிச்சயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த இடத்தில் இரண்டு ஆண்கள் தனியா, இரண்டு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனித்திருக்கிறார்களோ, கண்டிப்பாக அங்கே ரெண்டு பேர் இருக்க மாட்டார்கள். மூன்றாவதாக